நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பார்வை அமைப்புகளின் வந்து சில விஷயங்களை வந்து விளக்கி சொன்ன நிலையில் இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் ஒருவர் கமலாகர் ராவ் ஒரு முக்கியமான எல்லோர் மனதிலும் எழுந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறார். என்ன கேட்டிருக்கிறார்ன்றதை அவருடைய பிரீமியம் வீடியோ நேயர் அவருடைய பிரீமியம் கமெண்ட்டையே படிப்போம். ஐயா நமஸ்காரம். கிரகங்கள் தொடரின் பல்வேறு அம்சங்கள் குறித்த விரிவான விளக்கத்திற்கு நன்றி. எனது வினவல், என்னுடைய கேள்வி, ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் கொண்டு வரும் சுபத்துவ கருத்துடன் தொடர்புடையது. சரி, சனியின் சுபத்துவத்தின் முக்கியத்தை நவாம்சம் மூலம் பகிர்ந்து கொள்ளும்படி நான் உங்களிடம் கேட்கிறேன். சனியுடைய, ஏன்னா பாபத்துவமான கிரகம் இல்லையா, அப்ப சனியுடைய சுபத்துவம் நவாம்சத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்கறீங்க. பகிர்ந்து கொள்ளும்படி நான் உங்களிடம், நவாம்சம் மூலம் மட்டுமே சுபத்துவத்தின் அடிப்படையில் ஒரு கிரகம் எவ்வளவு மதிப்பெண் பெறுகிறது, நவாம்சத்தின் மூலம் மட்டும் ஒரு கிரகம் எத்தனை மதிப்பெண் பெறுகிறது, ஒரு டெப்தான கேள்வி கேட்குறீங்க கமலாகர் ராவ், ஒரு டெப்தான கேள்வி. நவாம்சம் மூலம் மட்டும் சுபத்துவத்தின் அடிப்படையில் ஒரு கிரகம் எத்தனை மதிப்பெண் பெறுகிறது? வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், ஒரு கிரகம் ராசி படத்தில், ராசி சக்கரத்தில், ராசி விளக்கப்படத்தில் சுபத்துவத்தை வைத்திருக்க தவறிவிட்டாலும், அதாவது ரொம்ப சுத்துறீங்க ராசியில் சுபத்துவமா இல்லைனாலும், அதாவது கமலாகர் ராவ் கேள்வியிலேயே வந்து ஒரு மாதிரியே கேள்வி கேட்குறீங்க, எளிமையாக கேள்வி கேளுங்கள், எளிமையாக பதில் சொல்லுகின்ற எனக்கு எளிமையாக பதில் சொல்ல கேள்வி. ஒருவன் உமிழ்ந்தான் சொல்றதை விட துப்புனா அப்படின்னு சொல்றது பாமரத்தனமாக, மேதையை போல சிந்தித்து பாமரத்தனமாக வெளிப்படுத்து அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. என்னுடைய என்ன இவ்வளவு தூரம் நீங்க ஃபாலோ பண்றதுக்கு காரணமே நான் எளிமையாக உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் அப்படிங்கிறதுனால தான். ஆகவே மேதையை போல சிந்தித்தாலும் பாமரத்தனமாக வெளிப்படுத்த வேண்டும் என்பது ஒரு மிக மிக முக்கியமான ஹவு டு பிரசன்டேஷன்ல, எழுத்து வீடியோக்கள் எதுவாக இருந்தாலும் எளிமையாக எவர் ஒருவர் சொல்லித் தருகிறாரோ அப்போது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல இது இருக்கும்ன்றதான் உண்மை. இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஒரு கிரகம் ராசி விளக்கப்படத்தில் சுபத்துவத்தை வைத்திருக்க தவறிவிட்டாலும் நவாம்சத்தில் ஆரோக்கியமான சுபத்துவமாக இருந்தால், இவ்வளவு தூரம் சுத்தவே வேண்டாம், ராசியில் சுபத்துவமாக இல்லை என்றாலும் நவாம்சத்தில் நல்ல விதமாக சுபத்துவமாக இருந்தால் அந்த கிரகத்திற்கு நீங்கள் கொடுக்கும் ஒட்டுமொத்த சுபத்துவ மதிப்பெண் என்ன? நன்றி ராவ், கமலாகர் ராவ். உங்களுடைய கேள்வி என்ன, ரெண்டு செக்டாரா கூட பிரிச்சிருவேன், சனியின் சுபத்துவத்தின் நவாம்சத்தின் முக்கியத்துவத்தை சொல்லுங்க, நவாம்சத்தின் மட்டுமே ஒரு கிரகம் எப்படிப்பட்ட சுபத்துவ நிலையை, அதற்கான மார்க் என்ன, உங்களுக்கு அதற்கான மார்க் எப்படிப்பட்ட மார்க் அப்படின்றத நீங்க கேட்குறீங்க. அதே போல ராசியில சுபத்துவமாக இல்லை என்றால் கூட அது நவாம்சத்தில் எத்தகைய அமைப்பை பெறும்? சரி, சனியின், கமலாகர் ராவ் உங்களுடைய கேள்வியின் முதல் ஒரு ஒரு அமைப்பு எடுத்துக்கிறேன், நவாம்ச சனியின் சுபத்துவத்தின் முக்கியத்தை நவாம்சத்தின் மூலம். சனி ஒரு கடுமையான முதன்மை பாப கிரகம், ராகுவாது பச்சோந்தி கிரகம்னு சொல்லிடுவேன், சனி முழுக்க முழுக்க பாப கிரகம். அப்ப ராகு இருக்கும் இடத்தின் அமைப்பிற்கு ஏற்றாற் போல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி செவ்வாயின் ஸ்திர வீடுகளில் ராக இருக்கக்கூடாது, அதாவது விருச்சிக கும்பத்தில் ராக இருந்தால் கடுமையான அமைப்புகளை செய்வார். அதை ரெண்டாவது வச்சுக்குவோம், சனி எப்போதுமே பாவர், ராகு எப்போதாவது பாவர், இருக்கும் இடத்தை பொறுத்து ஒரு சுபராகி விடுவார். சரி, இங்கே சனியின் நவாம்சத்தன்மை, நவாம்சத்தில் சுபத்துவம் என்பது என்ன? நவாம்சத்தின் முதன்மை சுபத்துவ வீடுகள் தனுசு மீனம், ஏன்னா இயற்கை சுபகிரகமான குரு. சரி, இதே நவாம்சத்தை மட்டுமே இன்னைக்கு சுபத்துவத்தை விளக்கிறதா எடுத்துக்கிறேன். சரி, நவாம்சத்தில் முதன்மை சுபத்துவ வீடுகள் தனுசு மீனம், நவாம்சத்தின் இரண்டாம் நிலை சுபத்துவ வீடுகள் ரிஷப துலாம், உங்களுக்கே தெரிய வந்துடும் ரிஷபம் துலாம். சரி, அதே நேரத்தில் நான் வேறு விதமாக ஜோதிடத்தை புரிந்து வைத்திருக்கிறேன், இந்த சுபத்துவ அமைப்புல நிறைய இதில் ஆராய்ச்சி பண்ணிருக்கிற, வேற வேலை வெட்டியே இல்லை. ஒரு படிநிலை அமைப்போலை சொல்ல வேண்டுமெனில், ஒருவர் காவல்துறையில் காவலராக இருக்கிறார், சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார், ஏட்டாக இருக்கிறார், டிசியாக இருக்கிறார், டிஎஸ்பியாக இருக்கிறார், எஸ்பியாக இருக்கிறார், ஐஜியாக இருக்கிறார், டிஜிபியாக இருக்கிறார். இந்த படிநிலை அமைப்புகளை நீங்கள் உணர வேண்டுமாயின் நிச்சயமாக இப்போது நான் சொல்லுகின்ற இந்த தனுசு மீன ரிஷபதுலாம் பின்னாடி வர்றேன், நவாம்சத்தில்
பொதுவான முதன்மை சுவர் வீடுகள், பொதுவான வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நவாம்சத்தில் சுபத்துவம் என்ற தலைப்பில் இப்போ இந்த வீடியோ போடும். நவாம்சத்தில் சுபத்துவம், நவாம்சத்தில் சனியின் சுபத்துவம்ன்றதை ரெண்டாவதாக வச்சுக்கலாம். அப்போ நவாம்சத்தில் சுபத்துவம் என்பதன் அடிப்படையில் பொதுவான சுபத்துவ வீடுகள் நவாம்சத்தில் இங்கே தனுசு மீனம் முதலாவதாகவும், இரண்டாவதாக ரிஷப துலாமும், மூன்றாவதாக கடகமும், நான்காவதாக பொதுவான சுபத்துவமான வீடுகளாக மிதுனம் கன்னியும், அதாவது குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் இவைகள் வரும். சரி, இதை பொதுவான வீடுகள்னு சொல்லிட்டேன். அந்த ஜாதகத்தின் தனிப்பட்ட சுப வீடுகள் என்பது நவாம்சத்தில் மாறும். நான் இதை நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். சரி, இங்கே ஒரு ஜாதகத்தில் குருவை விட சுக்கிரன் வலிமையாக இருக்கின்ற நிலைமையில், சுக்கிரன் பங்கமற்று உச்சமாக இருக்கிறார், குரு நீச்சமாக இருக்கலாம், பாவத்துவமாக இருக்கலாம், ராசி கட்டத்தில் அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தில் குரு சனியோடோ ராகுவோடோ சேர்ந்திருந்து பாவத்துவம் அடைந்திருக்கின்ற நேரங்களில், இங்கே நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில் இந்த ஜாதகருக்கு மட்டும் உச்ச சுக்கிரனின் முதன்மை வீடுகளான ரிஷப துலாத்தில் இருக்கின்ற கிரகங்கள் அதிக சுபத்துவத்தை அடையும். கொஞ்சம் புரியுதான் பாருங்க. பொதுவான சுப வீடுகள் தனுசு மீனம் ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி கடகம். அந்த ஜாதகத்தில் பௌர்ணமி நிலவு இருக்கின்ற அமைப்பில் கடகம் அவருடைய நவாம்ச வீட்டில் கடகம் முதன்மை சுப வீடாக அமையும். பொதுவான நவாம்ச சுப வீடுகள் என்பது வேறு, தனித்த சுபத்துவ வீடுகள் என்பது வேறு, அந்த ஜாதகத்திற்கு மட்டும். ஆகவே சுபத்துவத்தின் அளவை ஸ்தானங்கள் வீடுகளின் அமைப்புகளில் நீங்கள் கணக்கிடும் பொழுது, இதெல்லாம் எழுதலை எழுதுறேன், இப்போ வரப்போகின்ற ஆர்டிகளில் எழுதுறேன், இந்த அமைப்புகளை நீங்கள் பொதுவான எப்படி காலபுருஷனுக்கு 1, 2, 8, 9 வீடுகள் இருக்கின்றது போல, காலபுருஷனுக்கு 1 முதல் 12 வீடுகளின் ஸ்தான அமைப்புகளை கணக்கிட்டு அதன் பிறகு அந்த ஜாதகத்தின் எந்த லக்னம் என்பதை முதலாக பண்ணுறோம் இல்லையா. அதாவது உதாரணமாக காலபுருஷனுடைய 8ஆம் வீடு விருச்சிக வீடு, அவர் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அவருக்கு 8ஆம் வீடு மகர வீடுன்னு வந்துடுறோம் இல்லையா. அப்போ அதே போலவே பொதுவான வீடுகளில் தனுசு மீனம் ரிஷபதுலாம் கடகம் கன்னி மிதுனம் இவைகளை நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் நவாம்சத்தின் அடிப்படையில் சுபத்துவ தன்மைகளை எடுக்க வேண்டுமெனில், அந்த ஜாதகத்தில் குரு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார், சுக்கிரன் அவரை விட கூடுதல் குறைவாக இருந்தால் அவருடைய நிலை என்ன, அந்த வீடுகளின் அமைப்பு என்ன. நிறைவாக பௌர்ணமி சந்திரன் முழு அமைப்பில் இருக்கும்போது இவர்கள் இருவரையும் தூக்கிச் சாப்பிடுகின்ற அமைப்பில் கடகம் சுபத்துவ வீடாக அம்சத்தில் நவாம்சத்தில் அமையும். இதுதான் வந்து சுபத்துவ தத்துவத்தை மிக மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஆக நவாம்சத்தில் எப்போவுமே சனி ஒரு ஜாதகத்தில் குருவை விட, ஒரு ஜாதகத்தில் குரு நீச்சமாக இருக்கிறார் அல்லது பாவத்துவமாக இருக்கிறார், ஆனால் அவர் பௌர்ணமி சந்திரன் அந்த ஜாதகத்தை பௌர்ணமியில் பிறந்திருக்கிறார். பௌர்ணமி சந்திரனின் கடக வீட்டில் சனி இருப்பதற்கும், நல்லா இப்போ நீங்கள் சொல்கிற சனியின் நவாம்ச அமைப்பை வந்து வெகு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் கேட்டிருப்பது மிக சென்சிட்டிவான ஒரு விஷயம், எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல, ஆனால் நான் எளிமையாக சொல்லுகிறேன், நான் வந்து எளிமையாக சொல்கிறேன். இந்த விஷயங்கள் எதுக்காக உபயோகப்படும், ஏன் இப்படி சுற்றி உழைச்சி பேசிக்கிட்டு இருக்கிறேன், என்னதான் அதுக்கு யூஸு, படிநிலைகளுக்காக உபயோகப்படும். நான் இப்போது சொன்னதைப் போல் ஒருவரின் எத்தனை சம்பாத்தியம் அவருடைய டெசிக்னேஷன் என்னன்றதுக்காக நீங்கள் இது பண்ணுறதுக்கு இது புரியும், அந்த நிலைகளுக்கு தான் இதை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக இப்போது நான் சொல்வதைப் போல ஒரு ஜாதகத்தில் குரு வலிமை இழந்திருந்த நிலைமையில் அவர் பௌர்ணமி அமைப்பில் பிறந்திருக்கிறார் என்றால், அந்த பௌர்ணமி சந்திரனின் வீடான கடகத்தில் நவாம்சத்தில் இருக்கின்ற கிரகம் முதன்மை சுபத்துவத்தை அடையும். சரிங்களா, குரு உச்சமாக இருக்கிறார். அப்ப குருவின் வீடுகளில் அந்த குரு உச்சமாக இருக்கின்ற அமைப்புக்கு முதன்மை தொடர்பு மீனம் தான், இரண்டாவது தொடர்பு தான் தனுசு. அப்ப உச்சமான ஒருவருடைய ஜாதகத்தில் நவாம்சத்தில் மீனத்தில் இருக்கின்ற கிரகம் அதிக சுபத்துவத்தை அடையும்.
தலை சுத்துதா? சுத்தாது, புரிஞ்சவங்களுக்கு புரியும். மெதுவாக புரியல, என்னுடைய இந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. நவாம்சத்தின் சுபத்துவ படிநிலைகள்னு டஃப்பான ஒரு விஷயத்தை கேள்வி கேட்டீங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, விளக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக அறிந்த இந்த உண்மைகள் கொஞ்சம் டெப்த்தாக வரீங்க. யாராவது ஒருத்தர் என்ன அப்படி தூண்டி விட்டுருவீங்க, டெப்த்தாக வரீங்க. சனியின் நவாம்ச சுபத்துவ அமைப்பை விளக்குங்கள். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். உச்சமாக இருக்கின்ற சுக்கிரனின் ரிஷப வீடு முதலாவதாக சுபத்துவமாகவும், இரண்டாவதாக துலாம் வீடு நவாம்சத்தில் அமையும். ஏன்? ரிஷபத்திற்கு 11ஆம் வீட்டிலையும், ரிஷபம் துலாத்திற்கு 6லையும் சுக்கிரன் உச்சமடைவார். அதே நேரத்தில் அந்த ஜாதகத்தில் துலாத்தில் ஆட்சியாக சுக்கிரன் இருந்தால் அவருடைய நவாம்சத்தில் துலாம் வீடு அந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவத்தை தரும். புரிகிறதா? ஏனென்றால் ரிஷபத்திற்கு 6ஆம் வீட்டில் துலாத்தில் அவர் இதாக இருக்கிறார். ஆகவே நவாம்சத்தின் சுபத்துவ பாகுபாடுகளை எப்படி பகுத்து அறிவது அப்படிங்கிற விளக்கம் இதுதான். அந்த ஜாதகத்தில், குறிப்பிட்ட ஜாதகத்தில் குரு முதன்மை சுவராக இருக்கிறாரா, சுக்கிரன் வலிமையாக இருக்கிறாரா, வளர்பிறை பௌர்ணமி சந்திரன் வலிமையாக இருக்கிறாரா, அல்லது தனித்த புதன் ஓரளவுக்கேனும் வலிமையாக இருக்கிறாரா என்பதன் அடிப்படையில் நவாம்சத்தில் தனுசு மீன ரிஷப துலாம் கடக மிதுன கன்னி வீடுகளை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். இப்படி இந்த சுபத்துவத்தை நீங்கள் தெளிவாக கணக்கிடும் பொழுது நிச்சயமாக உங்களால் ஒரு கிரகத்தின் மதிப்பெண்களை போட முடியும். அதுதான் நீங்கள் கேட்டீங்க, அந்த மதிப்பெண் என்ன அப்படிங்கிறதுக்கான. இப்போ இது ஒவ்வொரு இது அப்போ நான் வேணால் ஒரு ஏதாவது ஒரு விளக்க ஜாதகத்தை போட்டு அதை உங்களுக்கு விளக்கி தர்றேன். அப்போ ஐயா, நீங்கள் என்ன கேட்குறீங்க? எனது கேள்வி, ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் கொண்டு வரும் சுபத்துவ கருத்துடன் தொடர்புடையது. சனியின் சுபத்துவத்தின் முக்கியத்துவத்தை நவாம்சத்தின் மூலம், சனி அதாவது நவாம்சமும் ராசி கட்டமும் நமக்கு இரண்டு கண்கள். நவாம்சத்தின் ராசியின் 9 கூறிட்ட பங்கு நவாம்சம். ராசிக்குள் இருக்கின்ற கிரகங்கள் எத்தனை துல்லியமாக அந்த ராசி கட்டத்திற்குள் 30 டிகிரிக்குள்ள எங்கே இருக்கின்றன. பஸ் வந்து சென்னையிலிருந்து மதுரைக்கு போய்கிட்டு இருக்கு, அது எங்கே போய்கிட்டு இருக்கு? விழுப்புரம் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு. விழுப்புரம் பக்கத்தில் எங்கே போய்கிட்டு இருக்குது? விழுப்புரத்திற்கும் விக்கிரவாண்டிக்கும் நடுவில் போய் கொண்டிருக்கிறது 35 கிலோமீட்டர். அங்கே விக்கிரவாண்டிக்கும் பக்கத்தில் எங்கே போய்கிட்டு இருக்கு? இந்த குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் இப்போது பஸ் போய் கொண்டிருக்கிறது என்பதை போல சொல்லக்கூடியது நவாம்சம். நவாம்சத்தில் ஒரு கிரகம் எந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை ஒரு தெரிந்த கொஞ்சம் கணக்கு வந்த உடனே உங்களுக்கு டிகிரி வைஸ் வந்துடலாம். அதுக்கு தான் அந்த 9 பாத அமைப்புகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆக சரி, இப்போ நீங்கள் கேட்குறது என்ன, நவாம்சம் மூலம் சுபத்துவத்தின் அடிப்படையில் ஒரு கிரகம் எத்தனை மதிப்பெண் பெறுகிறது? ராசியில் ஒரு கிரகம் பலவீனம் அடைந்திருந்தால் ராசியிலையும் சுபத்துவம், நவாம்சத்திலையும் சுபத்துவம், அதிகமான மதிப்பெண். ராசியில் குருவுடன் இணைந்திருக்கிறார், நவாம்சத்தில் குருவுடனோ சுக்கோனோ, அப்போ வர்க்கோத்தம அமைப்பில் வந்துடுறாருன்னு வச்சுக்கோ. ரெண்டு பேருமே குருவும், உதாரணமாக சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு கிரக நிகழ்வு, ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கன்னு பார்த்தா 1981 பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே குரு சனி இணைவு இருக்கும். குரு சனி 1981 பிறந்தவங்களுக்கு குருவும் சனியும், சனி தானே நீங்கள் கேட்குறீங்க, அதுக்காக அந்த சனியை கொண்டு வந்துடுறேன். ஐயா என்ன கேட்குறீங்க, நவாம்சம் மூலம் மட்டும் சுபத்துவத்தின் அடிப்படையில் ஒரு கிரகம் எவ்வளவு மதிப்பெண் பெறுகிறது? ஒரு வேறு வார்த்தையில் கூறுவதானால் ஒரு கிரகம் ராசி விளக்கப்படத்தில் சுபத்துவத்தை வைத்திருக்க தவறிவிட்டாலும் நவாம்சத்தில் ஆரோக்கியமான சுபத்துவமாக இருந்தால் அந்த கிரகத்திற்கு நீங்கள் கொடுக்கும் ஒட்டுமொத்த மதிப்பெண். நவாம்சத்துக்குன்னு வந்துட்டதுனால டெப்த்தாகவே போகிறேன், புரியலன்னா திருப்பி திருப்பி இந்த இதை பாருங்கள். சனி என்று நீங்கள் கேட்டு விட்டதுனால நான் வந்து சனியின் அமைப்பையே வச்சிடறேன். 1981 பிறந்தவர்களுக்கு சனி கன்னியில் குருவோடு இணைந்திருப்பார், ஒரு சுபத்துவம். சனி இயற்கை பாபகிரகம், அவர் குருவோடு இணைவது முதன்மை சுபத்துவம். சமீபத்தில் 1980களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே கன்னியில், அதன் பிறகு அப்படியே 80ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனியும் குருவும் இதில் இருப்பாங்க. இதில் இருப்பாங்கன்னா சிம்மத்தில் இருப்பாங்க. அது ஒரு அந்த நேரத்தில் ராகு வேற இணைஞ்சிருப்பார், செவ்வாய் எல்லாமே சேர்ந்து 80ல் இருக்கும். 1980 வந்துட்டிங்கன்னா சனியும் குருவும் கீழே இறங்கி வந்துடுவாங்க. சனியும் இறங்கியிருப்பார், குருவும் கீழே இறங்கியிருப்பார், கன்னியில் சேர்ந்திருப்பார். அப்போ இதை தனித்து மட்டும் எடுத்துக்கொள்வோம். சனி ஒரு பாவக்கிரகம், குருவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் சுபத்துவத்தை அடைகிறார். ஆக 1981 பிறந்தவர்களுக்கு ராசி கட்டத்தில் குருவும் சனியும் இணைந்து சனி சுபத்துவம், அது புதனுடைய வீட்டில் சுபத்துவம்.
அதே ரெண்டு பேரும் சித்திர நட்சத்திர ரெண்டாம் பாகத்தில் இருந்தாங்கன்னு வைங்க, சித்திர நட்சத்திர ரெண்டாம் பாகத்தில் இருந்தால் வர்க்கோத்தம், அப்போ அம்ச கட்டத்திலையும் அவர்கள் அதே கன்னி அமைப்பில் இருப்பார்கள். அங்கே கூடுதல் சுபத்துவமாகிறது புதனுடைய வீட்டில். இங்கே புதனுடைய நிலையை பொருத்தி பார்த்தோம். சப்போஸ் இங்கே புதன் தனித்து மிதுனத்தில் ஆட்சியாக இருக்கிறார்னு வச்சுக்குவோம். இந்த மிதுன புதனின் வீட்டில் இரண்டாம் நிலை சுபத்துவ வீடாக கன்னி அமையும். அப்போ குருவும் சனியும் ஒரே வர்க்கோத்தமத்தில் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கும்போது சனி கூடுதல் சுபத்துவத்தையும் குரு கூடுதல் பாவத்துவத்தையும் அடைகிறார்கள். குரு கெட்டு போனார், சனியை சுபத்துவப்படுத்தி விட்டார். இங்கே சனிக்கு நான் அதிக மதிப்பெண் கொடுப்பேன். நான் கொடுக்கறதில்ல, ஜாதகத்தை பாருங்க, இங்கே சனி நல்ல பலன்களை செய்வார். சனியின் காரகத்துவ அமைப்புகள்ல ஆன்மீகம், கல்லு கருங்கல் கிரஷரு ஜல்லி, ஏகப்பட்ட ஜல்லி கிரஷரில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும். ரோடு போடுற தார்த்து ஜல்லி, ஆட்டோமொபைல், பெட்ரோல். மேற்கு நாடுகளில் 8-12 இடங்கள் சுபத்துவம் இருந்தால் மேற்கு நாடுகளில் பெட்ரோலியத்துறை. இது போன்ற சனியின் காரகத்துவ அத்தனை அமைப்புகளிலும் பொருள் தருவார் சனி திசையில். ஆகவே நவாம்சத்தில் சுபத்துவம் என்பது மிகவும் முக்கியம். சரி, ராசி கட்டத்தில் சனி பாவத்துவமாக இருந்தால், நீங்கள் அதையும் கேட்டிருக்கிறீங்க, நவாம்சத்தில் ஆரோக்கியமான சுபத்துவமாக இருந்தால் அந்த கிரகத்திற்கு நீங்கள் கொடுக்கும் ஒட்டுமொத்த, இதை வந்து ஒரு சிங்கிள் இதில் சொல்லிட முடியாது. கமலாகர் ராவ் மிக அருமையான கேள்வி கேட்டீர்கள், டெப்தா. இதையும் இது போன்ற விஷயங்களையும் ஆன்லைன் கிளாஸஸில் கண்டிப்பாக படம் போட்டு சொல்லித்தருவேன். ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்க போகிறேன். 2 மணி நேரமும் உங்களுடைய பசிக்கு வெகு தீனியாக இருக்கும். அறிவார்ந்த கேள்விகள், ஆனால் அறிவார்ந்த கேள்விகளுக்கு வர்றதுக்கு முன்னாடி அடிப்படையிலிருந்து தான் நான் வரப்போகிறேன். இந்த மாதிரியான கேள்விகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் ஒரு சுபத்துவ தத்துவத்தை புரிந்து வைத்து கொண்டு கேட்கிறீர்கள் கமலாகர். ஒன்று புரிஞ்சால் தான் ஒரு அழகான கேள்வியை கேட்க முடியும். உங்களுக்கு சுபத்துவம் புரிகிறது, ஆகவே அருமையான கேள்விகள் கேட்குறீங்க. சுபத்துவம் புரிகிறது என்றால் சுபத்துவ அமைப்புகளில் உங்களுக்கு அந்த மற்ற ஜாதகங்களை பார்த்துருப்பீங்க. என்ன குருஜி சொல்கிற அத்தனை விஷயங்களும் பக்காவாக இருக்குன்றதை தெளிந்ததுனால தான் இந்த மாதிரி கேள்விகள் கேட்க வருது. டெப்த்தான கேள்விகள் கேட்கும்போது என்னை போன்ற ஆசான்களுக்கு நிச்சயமாக ஒரு சந்தோஷமான மனநிலைமை வரும். ஆகவே எப்படா ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ளே இது இந்த மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்கறது எப்படி அப்படின்ற மெத்தடில் தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன். ஆக சனி ராசி கட்டத்தில் பாவத்துவமாகவே இருந்தாலும் சரி, சனியும் ராகுவும் ராசி கட்டத்தில் இணைந்திருக்கின்றன. ஆனால் அதே சனி ராகம் இங்கே பாவத்துவம், குரு சுக்கரனோடு எந்த விதத்திலையும் காம்பினேஷன்ஸ் அவர் இல்லவே இல்லை. கடுமையான பாவத்துவத்தில் இருக்கின்ற சனி இங்கே வலுத்த குருவின் தனுசு மீன வீடுகளில் குருவோடு இணைந்திருந்தால் ராசி கட்டத்தில் இருக்கின்ற பாவத்துவம் இங்கே குறையும். சனிக்கு நான் பாஸ் மார்க் கொடுப்பேன். ராசி கட்டத்தில் சனிராக சேர்க்கை, கடுமையான அமைப்பு. ஆயினும் வலுத்த குருவின், அந்த வலுத்த குருன்றதை அங்கே ஞாபகம் வச்சுங்க, இந்த வீடியோ நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். குரு வலுத்திருந்தால் தனுசு மீனம், சுக்கரன் வலுத்திருந்தால் ரிஷபதுலாம் இல்லையா. அப்போ வலுத்த குருவின் வீடான தனுசு மீனத்தில் குருவோடு இணைந்திருக்கும் பொழுது அங்கே ராகுவின் பாவத்துவம் குறையும். ஆயினும் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய பாவத்துவமே முதன்மையாக இருக்கும், குறையும் மட்டும்தான். உங்களுடைய நீங்க எதிர்பார்த்த கேள்விக்கான பதில் வந்துவிட்டது கமலாகர் ராவ். என்னதான் இருந்தாலும் ராசி கட்டம் என்பது நிஜம், நவாம்ச கட்டம் என்பது நிழல். அதாவது ராசி கட்டத்தில் சனி ராகு சேர்க்கை, நவாம்ச கட்டத்திலும் சனிக்கு ஆகாத ஏதேனும் ஒரு வீட்டில் சனி ராக சேர்க்கை, செவ்வாய் சேர்க்கை, சிம்மத்தில் சனி செவ்வாய், கடகத்தில் ஆகாத வீடு, கடகம் சுப வீடு விட்டுங்க, சனிக்கு ஆகாத வீடு என்ன, மேஷம் விருச்சிகம் சிம்மம், இது போன்ற ஆகாத வீடுகளில் சனி இருந்து பாவத்துவமாக அவருக்கு ஆகாத சூரியன் கூட ராக கூட சேர்ந்திருந்தாலே அவர் கடுமையான தொந்தரவுகளில் இருப்பார், பாவத்துவத்தில் இருப்பார். ஆக சனி ராசியில் ராகுவோடு இணைந்து எவ்வித சுபத்துவமும் பெறாத ஒரு நிலையில் அம்சத்தில் சிம்மத்தில் சூரியனுடனோ ராகுவுடனோ
இதில் மேஷத்தில் சூரியன் சனி செவ்வாய், விருச்சிகத்தில் சூரியன் சனி செவ்வாய் போன்ற கடுமையான பாவத்துவத்தோடு ராகுவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது சுத்தமாக சனி திசை உங்களை கீழே தரையோட தரையாக ஆக்கப் போகிறது என்று அர்த்தம். கடுமையான பாவத்துவ அமைப்புகள். அதே சனி நீங்கள் கேள்வி கேட்ட ராசியிலும் நவாம்சத்திலும் இது. ஆயினும் இறுதிநிலை ராசியை பற்றியதுதான். அங்கே ராகு பாவத்துடன் ராகுவுடன் சனி பாவத்துவமாக இருக்கின்ற நிலையில நவாம்சத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார், குருவின் வீட்டில் இருக்கிறார். ரிஷப துலாம் வீடுகளில் சுக்கரனோடு, உச்ச சுக்கரனோடு, தனுசு மேலத்தில் உச்ச சுக்கரனோடு. இப்போ நவாம்சத்தில் நான் உச்சமிச்சம்னா சொல்றதில்லை. இப்போ சமீப காலமாக நவாம்சத்தில் நான் ஸ்தானபலம் சொல்லுவதில்லை. இன்னும் சில ஆய்வுகள் தேவைப்படுகின்றன. அதை வச்சுட்டு தான் நான் புத்தகமாக அதை எழுத போறேன். நவாம்சத்தில் இவ்வளோ நாள் நானும் ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் தான். இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். லேசாக சில விஷயங்கள் ஜெருக்குது. கண்மூடித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து நம்புறவன் இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறேன். ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு துல்லியமாக விஞ்ஞான ரீதியில் பரம்பொருள் எனக்கு ஏதோ ஒன்றை கொடுத்துருக்கிறது. என்னை ஏதோ ஒன்று செய்ய சொல்லுது பரம்பொருள். பரம்பொருள் ஏதோ ஒன்று என்னை கொடுத்துருக்கிறது எனக்கு. அப்போ இந்த விஷயத்தில் நீ நம்பாதேன்னு சொல்லுது என்ன. மூடநூல்கள் சொல்லியிருக்கட்டும், யாராக வேணுமானு சொல்லட்டும், அம்சத்தில் ஆட்சி உச்சம்ன்றதை இப்போ நான் சொல்கிறத தவிர்த்திருக்கிறேன். ஒருவேளை நான் நினைப்பது தவறாக இருக்கலாம். நான் ஒரு எளிய ஜோதிடர், நானும் தவறு பண்ணுவேன், நானும் தவறு பண்ணுவேன். அப்படி தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்ச நாள் கழிச்சு திருத்திக்குவோம். இப்போது நான் அம்சத்தில் ஆட்சி உச்சம் என்பதை சொல்வதை நிறுத்தி இருக்கிறேன். அம்சத்தில் சுகத்துவத்தின் அமைப்புகளை மட்டும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன். பார்ப்போம். ஒருவேளை நான் நினைப்பது தவறாக இருந்து, ஏன்னா ஏகப்பட்ட ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ண தேவை இருக்கு. இன்னும் நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது பொறிதட்டுனா தான் அதை பற்றி விளக்கலாம். ஆகவே பொறுமையாக இருங்கள். இப்போது நான் நவாம்சத்தில் ஸ்தான பலத்தை சொல்வது இல்லை. கொஞ்ச நாள் இது பார்ப்போம். ஆய்வு செய்து விட்டதுக்கு பிறகு முடிவெடுத்துக் கொள்வோம். ஆக கமலாகர் ராவ் ராசியில் வருகின்ற சுகத்துவ பாவத்துவம் முதன்மையானது, நிரந்தரமானது. அங்கே இருந்து ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்குதா? சனி ராகு சேர்ந்து வச்சு வேற சுகத்துவ அமைப்புகளே இல்லை. சனி திசை கெடுக்க போது, ராகு திசை கெடுக்க போது. இந்த ராகு திசையும் சனி திசையும் எத்தகைய நிலையில் ஒருவனை கெடுக்கும்? தரையோடு தரையாக ஆக்கி விடுமா, சாப்பாடு மட்டுமாவது கொடுக்குமா அப்படிங்கிறதுக்கு நவாம்சத்துடைய சுகத்துவ பாவத்துவத்துக்கு வந்துடுவோம். நவாம்சத்திலும் அதே சனி செவ்வாயோடு சூரியனோடு ராகுவோடு சேர்ந்து விட்டார். முடிஞ்சு வச்சு இவருக்கு பாவத்துவ அமைப்புகள், ஆதிபத்திய அமைப்புகள் அத்தனையும் சனி திசையில் கெடுப்போகின்றன அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தில் 100% பலன் கரெக்டாக இருக்கும். 100% பலன் கரெக்டாக இருக்கும். அதே சனி ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் இங்கே குருவின் வீட்டில் குருவோடு, சுக்கரனோடு சுக்கரன் வீட்டில், அந்த ஜாதகத்தின் எது முதன்மை சுவராக, ஒருவேளை பௌர்ணமி சந்திரனாக இருந்து அந்த பௌர்ணமி சந்திரனின் கடக வீட்டில் குருவோடு இருக்கிறார், அல்லது கடக வீட்டில் சுக்கரனோடு இருக்கிறார். இது போன்ற அமைப்புகளில் இங்கே சுபத்துவமாக இருக்கும்போது அங்கே 100% பாவத்துவ தன்மையை அடைந்த சனி, ராசி கட்டத்தில் 100% பாவத்துவ தன்மையை அடைந்த சனி 30% அளவிற்கு தன்னுடைய பாவத்துவத்தை குறைத்துக் கொள்கிறார் என்றுதான் அர்த்தம். ஆயினும் ராசியில் இருக்கின்ற பாவத்துவ அமைப்பு தான் முதன்மை. நிறைய செக் பண்ணி பார்த்துருக்கிறேன். அப்ப இந்த இடத்துலதான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படியே துள்ளிக்கிட்டு வரும். இந்த ரெண்டையும் மேட்ச் பண்றதுக்கு தான் கொஞ்சம் பொறுமையும் டேலண்டும் வேணும், ஞானமும் வேணும். பரம்பொருள் கொடுக்கணும் இதை. ஆகவே கமலாகர் ராவ் என்னை மிகவும் சிந்தித்து பதில் சொல்லக்கூடிய ஒரு எனக்கு விருப்பமான ஒரு சப்ஜெக்டை ரொம்ப நாளைக்கு அப்புறம் டச் பண்ணிங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஆன்லைனில் நீங்கள் டைரெக்டாக கேட்கும்போது, ஆன்லைன் கிளாஸஸில் டக்கு 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 டக்குன்னு ஏதாவது பதில் சொல்லக்கூடிய அமைப்புகளில் வரும். ஆகவே இப்போது இந்த விளக்கம் போதும் என்று நினைக்கிறேன் கமலாகர் ராவ். நிச்சயமாக மிக மிக ஒரு நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. உங்களுக்கு திருப்தி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் போடுங்க கமலாகர் ராவ். நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.